Hello friends, நம்ம இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மார்ஷ்மல்லோ ரெசிபி எப்படி பண்ணணும்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்ஷ்மல்லோ பண்றதுக்காக நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் வந்து ஜெலட்டின் பவுடர் எடுத்துக்கறேன். அத வந்து நல்ல தண்ணியில வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து ஊற வச்சிரலாம். இது நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து sugar syrup ரெடி பண்ணிரலாம். உங்களுக்கு எந்த அளவு sugar தேவையோ அந்த அளவுக்கு sugar எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஹை ஃப்ளேம்ல வச்சு காய்க்கலாம். நம்ம செக் பண்ணிரலாம். ஒரு பவுல்ல கொஞ்சமா தண்ணி எடுத்து நம்ம ரெடி பண்ணி sugar syrup உள்ள விட்டு எடுத்து பார்க்கலாம். அது வந்து ஒரு சாஃப்ட்டான பாயில் கன்சிஸ்டன்சில இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருந்த ஜெலட்டினை வந்து இதுக்கு கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஜெலட்டின் வந்து சுகர் சிரப்போட நல்லா வந்து கரையிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுமே வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற விட்டுறலாம். நல்லா ஆறணும்ல, கை வச்சு பார்த்தா நம்ம கை சூடு தாங்குற அளவு இருக்கணும். அந்தளவுக்கு இருந்தால் தான் பீட் பண்ணுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். நான் இதை பீட் பண்ணுறதுக்காக வேறொரு டெப்த்தான பாத்திரத்தில் வந்து இதை மாற்றிக்கிட்டேன். ஆறுனதுமே இது ஒரு 10-15 நிமிஷம் வந்து நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ரிபன் கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் இதை வந்து நல்லாவே பீட் பண்ணணும் நம்ம. அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான மார்ஷ்மல்லோ கிடைக்கும். இப்போ ஃப்ளேவருக்காக கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்ககிட்ட இருந்தால் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டா போதும், இல்லைனா நார்மலாகவே நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி கரெக்டான பதம் வர்றது வரைக்கும், அதாவது பர்ஃபெக்டான ரிபன் கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் வந்து நம்ம நீட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ரெண்டு பாத்திரத்துலேயே மாற்றி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா வந்து நான் இதில் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறனால அந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இதே ஒயிட் கலர் போதும்னா இப்படியே செட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மோல்டில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸை வந்து இதில் வந்து செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நான் எடுத்து வச்சிருந்த ஒயிட் கலரை வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். அப்புறமா வந்து ஃபுட் கலர் போட்டு ஆட் பண்ணி வச்சுருந்ததையும் இதில் வந்து சேர்த்து ஆட் பண்ணிடலாம். இதை வந்து கரெக்டாக லெவல் பண்ணிவிட்டு ஒரு 2-3 hours வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டா போதும். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், சும்மா நார்மல் ஃப்ரிட்ஜிலே வைக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் வச்சா ஒரு 6-7 hours வரைக்கும் ஆகும். இது செட் ஆகட்டும். இது செட் ஆகி வர்றப்போ வந்து நம்ம கையில் எடுக்கிறப்போ கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அதுக்காக வந்து நம்ம வந்து 2 tablespoons கார்ன்ஃப்ளவரும் அதுக்கு கூட வந்து பவுடர் பண்ணி வச்ச சுகர் வந்து ஒரு 2 tablespoons ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்மளோட மார்ஷ்மல்லோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம சும்மா நார்மலாக தொட்டு பார்த்தா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அதுக்காக இதை வந்து நம்ம இந்த பவுடரை வந்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக ஓரங்கள்லாம் அழகாக வரும். இது நம்ம மொத்தமாக வந்து மோல்டிலேருந்து வெளியில் எடுத்துடலாம்.
பாருங்கள் ரொம்பவே ஃப்ளெக்சிபிளான ஸ்மூத்தியான மார்ஷ்மல்லோ ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவுடர் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம டச் பண்ணுறப்பவே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், கையில் வச்சு விளையாண்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு தோணும். இது நமக்கு என்ன ஷேப்புக்கு வேணுமோ கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். அந்த பவுடர் படாத இடம்லாம் வந்து ரொம்பவே ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நம்ம எல்லா பக்கமும் வந்து நல்லா பவுடர் அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பர்பான ஸ்மூத்தியான சாஃப்டான நம்ம மார்ஷ்மல்லோ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.